வாழ்க்கை வல்லரசனுடைய வேப்பாவிடால் ஆக்கப்பட்ட நாள் வகையோடு எழுவகை தோற்றம் 84 ஜீவ பேதங்களுக்கும் சங்கார கருத்தராகிய சிவபெருமார் எனக்கிட்ட கட்டளைப்படி நாராயகம் பூவாலயம் அக்கறிக்குண்டம் இரும்பு ஸ்தம்பம் கன்றை தோலை உரித்து அதன் மேல் வக்கை குளத்தை திணித்து
கன்று போல் பால் குடி குடித்து காலை பாலை கறந்து பாலை மீது தண்ணி ஊற்றி அவன் வித்துக் கொண்டிருக்கின்றான் ஒருவன். அப்படிப்பட்டவர்களை காயில் பார்க்க முடிந்து அவர்களுடைய உயிரக்கூடிய உண்மையாக மகிழ்ந்துவிட்டு அந்த கண்டுகுட்டியினுடைய தோளிலே பிள்ளை துணித்து மீண்டும் கற்றுபோல் தயார் செய்து பசுவை ஏமாற்றி பார்க்க வந்திருக்கிறார். அப்படி கறந்த மலையம் என்ன செய்தார்? தண்ணி ஊற்றி ஒரு மணி பாலில் நான்குபடி தண்ணீர் கலந்து விற்பனை செய்திருக்கிறார். உண்மையாக அப்படி விற்பனை செய்திருக்கிற பாலை பச்சைகள குழந்தைகள் வாங்கி அறிந்திருக்கிறார். உண்மையாக அப்படி அந்த பாலை அறிந்த காரணத்தினால் அந்த குழந்தைகளுடைய உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த சங்கரன் உண்மையாக அப்படிப்பட்டவர் காயம் பார்க்க முடிந்த காரணத்தினால் அந்தவருடைய உயிர் நம்முடைய எப்பப்பட்ட வந்திருக்கிறது என்றால் அந்தவருக்கு சரியான சந்தனை வழங்கே தர வேண்டும். என்ன செய்து கொண்டு வைக்கிறார்? பால் எங்கே கலக்கிறார்? அந்தவருடைய சுத்தி இங்கே வந்து போகவில்லை பார்த்தாயா? அந்தவருக்கு சொன்னிருக்கும் பாலை மீது அப்படிப்பட்டவருக்கு ஆயுள் பார்க்க முடிந்து நம்முடைய எப்பப்பட்ட வந்திருக்க வேண்டும்.
அந்த சட்டை என்ன செய்ய வேண்டும் தெரியும், அந்த சட்டை இழுத்துவா, சரியான தண்டனை வழங்கியே தீர்வோம். அவருடைய உயிர் மட்டும் ஏன் தாமதமாக வர வேண்டும்? ஒரு ஆள் கூட பொறுத்து போட்டு நடக்கிறான், எங்கேயும் விட்டு வைக்கவில்லையா? அப்படியா? ஓஹோ, நான் நினைத்தேன் ஏதாவது இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களையும் இங்கே இருக்கக்கூடிய இவர்களையும் கடந்து கொண்டுதான் இருப்பார் என்று. ஏய், இங்க வைக்க வேண்டாம். அப்படிதான் பிரபு.
என்னடா பண்றது, யாரும் நுணைக்கலையே, கையில புடிச்சுட்டு பண்ணுறது இனி புட்டு குசுப்படா இல்ல. ஒரே ஒரு என்னது ஆயுதம் சூழாயுதம் எதுக்கு சொல்லு சொல்லு அப்புறம் சூழாயுதம் எதுக்கு வச்சிருப்பாங்க அவரு பாப்பாரு பொண்ணு சுத்தரிக்க வேண்டும் இந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அவருடைய வர வேண்டும் பிரபு. சீக்கிரமாக பார்ப்போம். அப்படி ஆகட்டும். ஊரில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களை கற்பை சூறி அடையவா? கன்னி பெண்கள் மட்டுமா? பள்ளிக்கூடத்து போற பொம்பளை பிள்ளைய கர்ம காட்டுல கற்பனை செய்ய வந்தேன். அப்படிப்பட்டவர் காயப்பட முடிந்து இருக்கிறார். குட்டிக்கு வந்து கிளவிய கற்பனை செய்ய வந்தேன். இந்த பாவியை சரியான தண்டனை வழங்கி வேண்டும். கற்புள்ள மாதாரை முக்கிய பாசத்தை போடுகிறாய்
தங்களை எழுப்புவதை விட கிரிக்கெட்டுகளை எழுப்புவதை விட நானே சென்று அந்த துரோகத்தை உயிரைக்கு வந்திருக்கிறேன். இழுத்துவா என்னுடைய வாகனத்தை, என்னுடைய வாகனத்தை அழைத்துவா, என்னுடைய வாகனத்திலே சென்று துரோபதியுடைய உயிரைக்கு என்ன ஆயிற்று? பக்கத்துல போனேன், அது சாணி ஓட்டு எந்திரிக்க முடியலை. என்னுடைய வாகனம் எழுந்திருக்கவில்லை. என்ன மதுரை, எவ்வளவு மதுரை இருந்தால் என்னுடைய அழைப்பை கேட்டு என்னுடைய வாகனம் எடுத்திருக்க பரவாயில்லை. நான் கல்லடையாக செல்ல தயாராகி விட்டேன். இப்பொழுதே இந்த வனமாக சென்று ஒவ்வொரு வனத்தையும் நாடி அந்த வனத்தில் வரக்கூடிய துரோபத்தினுடைய உயிரைக்கு வருகிறேன், சென்று வருகிறேன். துரோபத்தினுடைய உயிரை சென்று வருகிறேன்.